ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அப்பா. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன் ஹவர் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா பழைய வீடியோலாம் வந்து இந்த ஆடிலாம் பெருசாக இருந்துச்சு, இனி நமக்கு இந்த தொப்பி தேவைப்படாதுங்க. நல்ல முடி ஷார்ட்டாக வெட்டியாச்சு. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, தாடி வச்சது நல்லா இருக்கா இல்லை தாடி எடுத்தது நல்லா இருக்கான்னு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஒரு சேஃப்டிக்காக ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கோம். அதோடைய சின்னதாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஆயுதத்தை எடுத்தாச்சு, கத்தி. இன்னும் ஓப்பன் பண்ணலை, இப்போ தான் அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன். ரைனாக்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். டொட்டடைன் இதோடைய நம்மளுடைய ரைடிங் ஜாக்கெட். ஒரு பாக்ஸ் நல்ல பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதை கையில் வச்சோன்னா வெட்டிடும், ஓரமாக போட்டலாம். எடுத்து பார்க்கலாம். இந்த பாக்ஸ் நீ நமக்கு தேவையில்லை, பெரிய கவரில் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். ஃபைனலாக நம்மளுடைய ரைனாக்ஸ் ரைடிங் ஜாக்கெட். ரொம்ப நாளாக இதான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஃபைனலாக நம்ம வாங்கியாச்சு. புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பின்னால் பார்த்துக்கலாம். பேக்கு, ஷோல்ட்ரு, எல்போ, செஸ்ட்டு, வேறு ஹிப்பு, ஹிப்புலலாம் வந்த மாதிரி தெரியலையே பின்னாடி. சரி, எல்லாம் கொடுத்துருக்காங்க, இது நம்ம பின்னால் பார்க்கலாம். எல்லாமே லெவல் டூ, லெவல் ஒன், லெவல் டூன்னு இருக்குது. லெவல் ஒன் சி ஒன் சி டூன்னு சொல்கிறாங்க, லெவல் ஒன் லெவல் டூன் இருக்குது. லெவல் ஒன்னை விட லெவல் டூ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த குவாலிட்டி தான். இது நம்ம சைஸு பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு. இதில் ரெஃப்ளெக்டர்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம். இது எங்கே ஓட்டுறதுன்னு தெரில, பரவாயில்ல, நல்ல இதாச்சும் இருக்கா. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க, வெயிட்டு பார்த்தீங்கன்னா 2 கிலோ இருக்குது. ஏண்டா பின்னாடி செஸ்ட்டு எல்போ எல்லா இடத்துலையும் பேட் இருக்கா, அதனால் கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. சரி, மற்றபடி இதனுடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதனுடைய ரிவ்யூ நான் போடுறேன். நான் போட்டு பார்க்குறேன், ஃபிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரை போட்டு பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கட்டையாக இருக்குமோ தோணுது, இல்லை இப்படி தான் இருக்குமான்றது தெரில. ரைடிங் ஜாக்கெட்டு நான் இப்போ போடுற வீடியோ நான் உங்களுக்கு அப்படி இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். நம்ம வந்து கிரே வித் பிளாக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரெட்டு இருக்குது, வேறு அந்த பச்சை கலர் இருக்குது, வேறு ப்யூர் பிளாக் இருக்குது. இதில் நம்ம வண்டி கலர் கிரே கலர்னால அதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக தாங்க இருக்குது, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கல. பரவாயில்ல, நல்ல வெயிட்டாக இருக்குது, எப்படி போட்டு மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பேட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதே ஒரு 300 கிராம் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரில் இது கொடுத்துருக்குறது. இந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லா சைடும் ஒன்று இருக்குது, நல்ல சேஃப்டியாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் சும்மா அன்பாக்சிங் தான், இது நம்ம யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே விழுந்துட்டு ரிவ்யூ கொடுக்கலாம்னு யாரும் கேட்டாதீங்க, அது ரொம்ப தப்பு. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் இப்போ இதை போட்டு பார்க்குறேன், நான் போட்டு பார்த்துட்டு ஃபிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாய்ஸ் கேட்டுருக்காது, சாரி, மைக்கு கொஞ்சம் அங்கே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கட்டையாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது ஓகேவா இல்லை, இது கொஞ்சம் லென்த்தாக எடுக்கலாமா. ஆனால் ஃபிட்டுலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, செஸ்ட்டில் கரெக்டாக இந்த பேடு கரெக்டாக உட்காந்துருக்கு, வேறு எல்போலையும் கரெக்டாக உட்காந்துருக்கு, வேறு ஷோல்டரில், வேறு பேக் சைடுமே கொஞ்சம் கரெக்டாக உட்காந்துருக்கு. பேக் சைடு கொஞ்சம் ஃபிட் ஆகாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. மற்றபடி இதுதான் அவுட்ஃபிட்டு. ரைடிங் பேண்ட் வாங்கணும், அது நம்ம போகப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபிட் ஆகணும்னா ஃபிட் பண்ணிக்கலாம்.
அது மாதிரி ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும், இந்த சைடும் இந்த சைடும் உள்ள பாக்கெட் இருக்குன்னு நாங்கள் உள்ள பாக்கெட் இருக்கான்னு தெரியலை, உள்ள பாக்கெட் இல்லை. ஆனால் பேடு பார்த்தீங்கன்னா நல்ல சேஃப்டியாக தாங்க இருக்குது, நல்ல சேஃப்டியாக இருக்குது. ஆனால் வெயிட்டு தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. இது ரெயின் கிடையாது, மழை டைமில் போட்டு போனோம்னா உள்ளே இறங்கலாம் செய்யும். அதுக்கு ஒரு தனி ஒரு ஜாக்கெட் இருக்குது, அதை வாங்க கைதெல்லாம் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபிட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லுங்கள். ஃபிட்டு நல்லா தான் இருக்குது எனக்கு தான், இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கி போடுறதுனால கொஞ்சம் கட்டையாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது, இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஓகே, நம்ம மற்றபடி ஃபிட்டு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் ஆன்லைனில் வாங்காதீங்க, ஸ்டோரில் போய் வாங்க, அப்போ தான் உங்களுக்கான ஃபிட்டு கரெக்டாக இருக்கும்னு. நான் மெஷர்மெண்ட் பார்த்து தான் கரெக்டாக தான் பார்த்து ஆர்டர் போட்டேன். கொஞ்சம் இது இறங்கியிருக்கு, இதை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செஸ்டில் தான் கரெக்டாக இருக்குது, மற்றபடி பின்னாடி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம இதோட வீடியோ வின் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அன்பாக்சிங் வீடியோக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு ரைடிங் வீடியோ கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில். ஒரு ஒன் டே ரைடு போகிறோம், அதுக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் போட்டு போகிறோம். அது போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லை, வாங்கலாமா வேணாமான்றது அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம அது தனியாக பார்க்கலாம். ஓகே கேஸ், நான் இதோட வீடியோ வின் பண்ணிக்கிறேன், எல்லாம் சேஃபாக இருங்க.